ஒரு குறுநில மன்னனாக இருந்து பின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவன். சோழ வம்ச ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்த விதை போட்டவன். கல்லையும் களிமண்ணையும் கொண்டு காலத்தால் இன்றும் அழிக்க முடியாத அதிசயத்தை அளித்தவன். இயற்கை பேரழிவை தடுத்து இமயம் வரை சென்று கொடிநட்டு வந்தவன். 2000 ஆண்டு கடந்தும் இன்னும் விடையறிய முடியாத வினா விதைத்தவன். இன்று தமிழ் பெருமையை உலகறிய அன்றே அடிக்கல் நாட்டியவன். இவன் இளஞ்சட் சென்னியனின் மகன், பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கல்லனை கட்டிய கரிகால சோழன். அரசுரிமை இருந்தும் அரசனாகாமல் பகைவரால் சூழப்பட்ட இடத்தில் இருந்த இவரை பிடர்த்தலை என்னும் பெயர் பெற்ற ஒரு பட்டத்து யானை அடையாளம் கண்டு இவருக்கு மாலை சூட்டியதால் கரிகாலன் அரியணை ஏறி செங்கோல் செலுத்தினார் என சில இலக்கிய குறிப்புகள் பொதுவாக சொல்கிறது. அரியணை ஏறுவதற்கு முன் கரிகாலன் மீது குற்றம் செலுத்தி சில துரோகிகள் சிறைக்கூட்டத்தில் அடைத்தனர் என்றும், அங்கேயே வைத்து அவனை கொன்றுவிட சிறைக்கூட்டத்திற்கு தீ வைத்ததாகவும், தான் கற்ற கலைகளை கொண்டும் தாய் மாமனின் உதவியுடன் தப்பித்து துரோகிகளை அழித்து அரியணை அமர்ந்ததாக சில பழம்பாடல்கள் சொல்கின்றன. இவன் எரிந்து கொண்டிருந்த சிறை கூடத்திலிருந்து வெளிப்பட்ட போது இவன் கால் கரிந்து விட்டதால் கரிகாலன் என பெயர் பெற்றான் என்று பாடல்கள் பதிவாகின்றன. இவனது வரலாற்றை விரிவாக அறிவதற்கு சிலப்பதிகாரம், பெருநர் ஆற்றுப்படை, பட்டினப்பாளை, எட்டு தொகையில் உள்ள சில பாடல்கள், கலிங்கத்து பரணி, பெரிய புராணம் மற்றும் வானவல்லி எனும் புத்தகம் ஆகிய அனைத்தும் துணை செய்கின்றன. மேலும் கன்னட நாட்டிலும் சிற்றரசர் பலர் தம்மை கரிகாலன் மரபினர் என பெருமையாக கூறிக்கொண்டனர் என்பது கல்வெட்டுகளால் அறிய கிடைக்கும் ஓர் அருஞ்செய்தி. ஆரம்பத்தில் கூறுநில மன்னனாக இருந்த கரிகாலன் பின் பல துரோகிகளையும் சில எதிரிகளையும் களத்தில் வென்று பலரை கொன்று சிறிது சிறிதாக தன் சோழ ராஜ்யத்தை விரிவுபடுத்த விதைகளை வீசிக் கொண்டிருந்தார். கரிகாலன் ஆட்சியில் நடைபெற்ற முதல் பெரும் போர் பெண்ணி என்னும் இடத்தில் நடைபெற்ற வெண்ணிப்போர். சோழ அரியணையை கரிகாலன் நிலையாக பெறச் செய்ததும் தமிழகத்தின் மூவேந்தருக்கு தலைவனாக விளங்குமாறு செய்த போரும் இப்போரே. இப்போரின் இவ்வெற்றியின் மூலம் தனக்கு எதிராக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பெரும் கூட்டணியை கரிகாலன் முறியடித்தார். இப்போரில் முதுகில் புண்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் தனக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டதாக கருதி வடக்கிருந்து உயிர் நீத்தார் என கரிகாலனின் நண்பரும் வெண்ணியில் வாழ்ந்து போரை நேரில் கண்டவருமான வெண்ணிக்குயத்தியார் எனும் புறநானூற்று புலவர் விளக்குகிறார். தஞ்சாவூரில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணிப்போர் நடந்த இடம் கோவில் வெண்ணி என்று இன்றும் இருக்கிறது. பின் பல போர்களில் வெறியோடு போரிட்டு போர்க்களங்களை வெற்றி களங்களாக மாற்றினார். பாலக்காடு, திருவாங்கூர், கொச்சி, தென்மலையாளம், வடமலையாளம் ஆகிய பகுதிகளை கொண்ட சேர நாட்டை அடைந்து அந்நாடுகளை வென்று கரிகாலன் தன் பேரரசின் கீழ் சேற்றுக் கொண்டான். பின் தொண்டை நாட்டை கைப்பற்றி முன் சென்று வடக்கே வேங்கடம் எனும் திருப்பதியையும் அடக்கி வெற்றி கொண்டான். அதன் பின் ஒரு பெருஞ்சேனையுடன் வடக்கு நோக்கி புறப்பட்டு இமயம் வரை சென்று திரும்பினான். இமயத்தையே பார்த்தவன் கொஞ்சம் இலங்கையையும் பார்த்தான். கப்பல் படை வீரர்களை அழைத்துக் கொண்டு இலங்கை தீவை அடைந்து அதனை வென்று தன் துணை தலைவன் ஒருவனை அங்கு ஆளவிட்டு திரும்பினான் என கலிங்கத்து பரணி கூறுகிறது. தொண்டை நாட்டையும் சோழ நாட்டையும் பலப்படுத்திய பெருமை சங்க காலத்தில் கரிகால சோழனுக்கே சாரும். தான் வென்ற தொண்டை நாட்டை திருத்தினான். காடுகளை களைத்து அதை நாடாக்கினான். காஞ்சி நகரத்தை கரிகாலன் புதுப்பித்தான். அவர்கள் விவசாயம் செய்ய அந்நிலங்களை விளைநிலங்களாக மாற்றினான். தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லை என அழியா புகழை பெற்றான் கரிகாலன். சோழ நாடு என்றும் சோற்றுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கச் செய்தவனும் கரிகாலனே. பல நாடுகளை அடக்கி ஆண்டவன் எவ்வாறு தமிழையும் தண்ணீரையும் வளர்த்து மக்களை வாழ வைத்தான் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோவை வழங்கியோர் ராம்சந்த் சிட்டி டெவலப்பர்ஸ்.